Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்னைக்கு ஒன் மோர் வீடியோ அந்த 15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் பற்றி தான். இப்போ ரீசெண்டாக வந்து அந்த வெர்ஷன் 1.04.000 இதுக்கப்புறம் வந்து டிஹெச் ஹேக்ஸ்லையும் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பட் வேறு ஒரு மெத்தடில் டிஹெச் ஹேக்ஸை யூஸ் பண்ணாமல் வேறு ஒரு மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி டிஜிஐ ஃப்ளை ஆப்லேயே எப்படி 15 மீட்டர் அண்ட் அபோவ் வந்து எப்படி ஃப்ளை பண்ணுறது அப்படின்றது ஒரு சின்ன டெமோ நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஆன் பண்ணிட்டேன், கேபிள் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து நான் இப்போ ஆண்ட்ராய்டில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இதை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். டிஜிஐ ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போது என்ன ஹைட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் ஆல்டிடியூட் 15 மீட்டர் தான் இருக்குது, இது நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இது ஏற்கனவே வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு செட்டிங் தான், நம்ம டிஹெச் ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா லிச்சி ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும். இது வந்து இப்போ நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. வந்து கேபிள் வந்து ஷிஃப்ட் பண்ணணும், கேபிள் வந்து ஒரு தூரம் அன்பிளக் பண்ணி ப்ளக் பண்ணணும். பண்ண உடனே அது வந்து கனெக்ட் ஆகிடும், இந்த மாதிரி கனெக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஏர்க்ராஃப்ட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் இருக்கும், இந்த 15 இருக்கிறத நான் வந்து சேஞ்ச் பண்ணி அகெயின் வந்து 15 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ சேம் 15 தான் இருக்குது, எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஜஸ்ட் நான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக காட்டுறேன், அதில் நம்ம கொடுக்கறது வரணுன்றதுக்காக நான் அதை வந்து இப்போ காமிக்கிறேன். இப்போ அகைன் நான் வந்து இதை போஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 15 மீட்டருக்கு மேலே இது வந்து ஃப்ளை பண்ணாது, அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ பார்க்குறது நீங்கள் தான் பார்க்குறீங்க, ஜஸ்ட்டு 15 அரௌண்ட்லேயே வந்து ஃப்ளை ஆகுது. ஸோ இதை நான் டவுன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் வந்து நான் செட்டிங் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அகைன் நான் லிச்சி ஓப்பன் பண்ணிட்டேன். லிச்சி ஓப்பன் பண்ணிவிட்டு ஏர்க்ராஃப்ட்டில் போயிட்டு இந்த மேக்ஸிமம் ஆல்டிடியூட் இருக்கு இல்லையா, இதை போயிட்டு நான் அந்த 15 இருக்கிறத சேஞ்ச் பண்ணி 500 மீட்டர்னு வந்து நான் மாற்றிடுறேன். மாற்றிட்டு இந்த லிச்சி ஆப் க்ளோஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து இந்த கேபிள் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், ஒரு தடவை அன்பிளக் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணுங்கள். ப்ளக் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாக டிஜிஐ ஆப் சில நேரம் ஓப்பன் ஆகும், இல்லைனா ஆப்ஷன் கேட்கும் என்ன ஆப் ஓப்பன் பண்ணணும்னு. அப்போ நீங்கள் வந்து டிஜிஐ ஆப் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள், இப்போ நான் அதே செட்டிங்ஸாக தான் போகிறேன். என்னோடய மேக்ஸ் ஆல்டிடியூட் பார்த்திங்கன்னா அங்கே நான் கொடுத்த அதே 500 இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இதை நம்ம ஃப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஃப்ளை பண்ணுறேன் பாருங்கள், அண்ட் 15 தாண்டி மேலே போயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள் ஹேக் இது. இதுக்கு வந்து நீங்கள் லிச்சி ஆப் கண்டிப்பாக வச்சுருக்கணும் மொபைலில். இப்போதைக்கு நான் ஆண்ட்ராய்டில் டெஸ்ட் பண்ணிட்டேன், ஐஓஎஸ்லேயும் ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. பட் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், லிச்சியில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு டிஜிஐ ஆப்லேயும் யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஹேக் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நான் அப்படியே உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். மறுபடியும் லிச்சி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கேபிள் கனெக்ட்லேயே இருந்தால் இந்த இடம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி டிசேபிளாக தான் இருக்கும். நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது, அதில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. நீங்கள் கேபிள் ஒன் டைம் அன்பிளக் பண்ணி ப்ளக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை எடிட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து அன்பிளக் பண்ணி ப்ளக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே க்ரீன் கலர் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும், இங்கே வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் இதை என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் 15 வைக்கிறீங்களோ 500 வைக்கிறீங்களோ அப்படி வச்சுக்கலாம். பட் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணக்கூடாது, இதை க்ளோஸ் பண்ணாமலே தான் வந்து நீங்கள் டிஜிஐ ஆப் வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த கேபிள் வந்து ப்ளக் பண்ணி அன்பிளக் பண்ணி ப்ளக் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் இது. இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டிஜிஐ ஆப்லேயே வந்து 500 மீட்டர் வரைக்கும் ஃப்ளை பண்ணலாம். ஆஃப்டர் திஸ் 1.04.000 அப்டேட். ரொம்ப சிம்பிள். இது ஒரு சின்ன ஹேக் தான், ஏற்கனவே நம்ம டிஹெச் ஹேக்கில் பண்ணியிருக்கோம். இப்போ டிஹெச் ஹேக்லேயும் வந்து பண்ண முடியல அப்படின்றதுனால நம்ம அந்த லிச்சி யூஸ் பண்ணி பண்ணலாம். லிச்சி நீங்கள் வந்து வாங்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான், ஏன்னா லிச்சி மூலியமாகவும் நீங்கள் 15 அபவ் ஃப்ளை பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் லிச்சி ஆனில் வச்சுட்டு டிஜிஐ ஆப் ஓப்பன் பண்ணாலும் அது ஃப்ளை பண்ணுது. அதை டெஸ்ட் பண்ணுறது தான் அது நம்ம பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.